ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்னைக்கு நம்ம த மேன்ஸ் வாய்ஸ் அப்படின்ற ட்ராமாவோட 6வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண 5 எபிசோடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. கோமி வேலை செய்கிற சூப்பர் மார்க்கெட்டில் அந்த சேனா அப்படின்ற கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடாகவே பிஹேவ் பண்ணும். அதை பார்க்கும்போது கோமிக்கு எதுக்கு இவங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே விட்டுருவா. ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியிருப்பாங்க இல்லையா, அந்த இன்டர்வியூக்கு தான் போயிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு கம்பெனிலே வந்து ஒரு 2 ரவுண்ட் இன்டர்வியூவே வந்து 2-3 ரவுண்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அடுத்த இதுக்கு தான் வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. இந்த பக்கம் கோமி வீட்டில் நட்சுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, கோமியோட அப்பா வந்து தலையில் விக் தான் போட்டிருப்பார் போல இருக்கு, அந்த விக்கு கழட்டி எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இல்லாத அளப்பற எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதை பார்க்குற கோமியோட அம்மாவுக்கு சமய கோவம் வந்துடும், என்ன வேலை பார்க்குற நீ அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் கோமி இன்டர்வியூ முடிச்சுட்டு கீழே வரும்போது கோமியோட அப்பா கிட்ட வந்து கால் வருது. என்னென்னு கேட்டால், அந்த மாதிரி உங்கள் அம்மா கோவமாக நட்சுமே தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே கோமிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ, அவங்க ஏற்கனவே அந்த நட்சுமை வீட்டுக்கு வந்து பிடிக்காம கத்திக்கிட்டே இருந்தாங்களே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. கோமி வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்டு டீட்டெயில் கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக டேவா கிட்ட வந்து கால் வருது. அது என்னன்னா, டேவா வந்து வேலைக்கு போகிறத கிளம்பி போயிருப்பாரு, பட் ஆனால் வந்து சீக்கிரமாகவே வந்து கொரியாவுக்கு திரும்புகிற அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்லுவார். இது கேட்டவுடனே கோமிக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிடும், ஏன்னா கரெக்டாக டேவா வரும்போது நச்சுமே வந்து கூட இல்லைன்னா எங்கே பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துடுறா. கோமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போகிற வழி வர வழின்னு எல்லா பக்கமும் நட்சுமேவை தேடிட்டுருக்கா. இந்த பக்கம் டேவா கரெக்டாக ரூமில் வந்து பார்த்தா அந்த இடத்துல சேனா வந்து உக்காந்துட்டுருக்கா. எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா வந்து இறந்துட்டாராமா, அதனால் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், அதனால் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா டேவா கிட்ட அந்த சேனா. பட் டேவாக்கு சேனா வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் பெருசாக விருப்பம் கிடையாது. ஆனால் சேனா வந்து டேவாவை பார்த்துட்டு, ஒப்பா நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அங்கே வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களை வந்து ஒப்பா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க கொரியாவில். ஸோ எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி தான் அவளுமே கூப்பிட்டுருக்கா. ஆனால் டேவா வந்து, இல்லை நான் பக்கத்தில் ஹோட்டல் எங்கன்னா இருக்கும், நான் அதை பார்த்து உனக்கு நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு சேனா, இல்லை ஒப்பா நான் அந்த மாதிரி இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு வெளியெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி டேவா வந்து சம்மதிக்க வச்சிடறாங்க தங்கிறதுக்கு. இங்கே கோமி வீட்டில் கோமி எப்பயோ போனால இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு கோமியோட அப்பா வந்து வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக கோமியோட அம்மா வந்து உள்ளே வராங்க, அதுவும் நச்சுமே தூக்கிட்டே வராங்க. என்னாச்சு, எங்கே போன, நச்சுமே தூக்கிட்டே போயிட்டேன், நீ எங்கே நச்சுமே கொன்னுக்கின்னு சாப்பிட்டுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், நான் எதுக்கு அதெல்லாம் பண்ண போகிறேன், நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூலாக சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணுறது, கோமியோட அப்பாவும் கோமிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்துட்டாமா, நச்சுமே கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அப்போ தான் கோமிக்கு நிம்மதியாக ஆகுது. வீட்டுக்கு வந்ததும் நட்சுமை தூக்கி வச்சுட்டு, நீ ஏன் நட்சுமே இந்த மாதிரிலாம் பண்ண, என்ன பண்ண நீ வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை உங்கள் அப்பாவோட வீக்கை பார்க்கும்போது எலி மாதிரியே இருந்துச்சு, அதனால தான் ஆசை எடுத்து கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கேஷுவலாக சொல்லிட்டு இருக்கு. உடனே அதுக்கு கோமி, இதை பார்த்தா எலி மாதிரியாக இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமாம் பின்ன டிவிலெலாம் அந்த மாதிரி தானே காமிக்கிறாங்க, அது உடம்பு ஃபுல்லாக அப்படி முடிமுடியாக இருக்குது, அப்புறம் எலியோட மூஞ்சி நான் எங்கேருந்து பார்க்குறது, அதனால தான் முடி ஃபுல்லாக முடிமுடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எலியாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு சொல்லிகிட்ருக்கு. இந்த பக்கம் டேவா வந்து சேனாவை எப்படி வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு வந்திருக்காளே, என்ன ரீசன் சொல்லி அவளை வெளியே அனுப்புறது, ஒரே வீட்டில் ரெண்டு பேர் வந்தால் சரியாக இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் டேவா. டேவா அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த சேனா பொண்ணு வந்து உள்ளே குளிச்சுட்டு இருக்கும் போல இருக்கு. கரெக்டாக அந்த டைமில் கோமி வந்து நச்சுமே கூட்டிகிட்டு வந்திருப்பா. கூட்டிகிட்டு காலிங் பெல் அடிக்கிற சத்தத்தை கேட்டவுடனே யார் என்ன எதுனா வேவு பார்த்துடுறா அந்த சேனா. கோமி நச்சுமே கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக அரையங்குறையமாக ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு வெளியே வந்து நிற்கிறா. இதை பார்த்தோன்னே கோமிக்கு ரொம்பவே ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னடா இது, ஒரு பொண்ணு கூட்டம் வந்து ரூமில் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டேவாக்கு எதுவுமே சொல்ல முடியலை. அதுக்கு ரீசன் சொன்னாலும் கேட்குற நிலமையிலே இப்போ கோமி இல்லை, ஏன்னா இந்த மாதிரி ரெண்டு பேரும் பார்க்கும்போது என்ன சொல்கிறது. டேவாவும் வந்து கோமியை வீட்டுக்குள்ளே விடாமல் வெளியே தான் வச்சு பேசிகிட்டு இருப்பான், ஏன்னா உள்ளே விட்டால் ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு அவள் தப்பாக நினைப்பாளன்ற பயத்தில் தான் அவன் அப்படி பண்ணுவான். ஆனாலுமே இப்போ கரெக்டாக அவள் வேறு அரையும் குறையமாக வந்து நிற்கவும் சுச்சுவேஷனே வேறு மாதிரி போயிடுது. அப்போ தான் கோமிக்கு ஞாபகம் வருது, இவங்க தானே நம்ம கடையில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. யோசிச்சுட்டு எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டுக்கு கோவத்தில் கிளம்பி போயிடுறா. இங்கே வந்து டேவாக்கு வந்து சமயம் கோவம் வந்துடுது. ஒன்றே சேனா பார்த்து, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். என்னாச்சு ஒப்பா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்டு நிற்கிறா. டேவா கோமியை சமாதானப்படுத்துறதுக்கு வெளியே போனதுக்கப்புறமா சேனா வந்து வில்லத்தனமாக மாறுறா. வில்லத்தனமாக மாறி, எவ்வளோ தைரியம்தான் ஏன் ஒப்பாவே நீ வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்த்துட்ருக்கா. அங்கே தான் நச்சுமேவும் இருக்குது.
கோமி போயிட்டு இருக்கும்போது வழியில் டேவா மறைச்சிட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு கோமி, நான் கொஞ்சம் இருக்கிற சுச்சுவேஷனை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் டைமும் கூட அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுவுமே பேச தேவையில்ல, நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் என்னென்னமோ பேசிட்டு அழுதுகிட்டே போயிடுறா. அப்படி டேவா கிட்ட கோவப்பட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போகாமல் வீட்டுக்கு வெளியவே உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து லவ் சொல்கிறதுக்கு மட்டும் நம்ம பிரேக்கப் பண்ண போகிறோம், இல்லை பிரேக்கப் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. டேவா வெளியே போன அந்த கேஃபில் இந்த சேனா வந்து ஃபோன் பேசிகிட்ருக்கா. என்ன பேசிகிட்ருக்கா அப்படின்னா, அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லி அழுதா இல்லையா, அது எல்லாமே பொய் போல இருக்குது. டேவாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்கா, சொல்கிற அந்த மாதிரி நான் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கேன், அதனால தான் என்னால் இங்கே தங்க முடிஞ்சுது, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், ரொம்ப இன்னசென்ட்டு டேவா, அதனால் ஈஸியாக நான் கரெக்ட் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் உண்மையெல்லாம் வந்து சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. நச்சுமே அங்கே தான் இருக்குது பார்த்துட்ருக்கா அவள் பேசுகிறது எல்லாமே. கரெக்டாக டேவா உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கையில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் மறைச்சிக்கிட்டு அந்த மாதிரி சாரி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணு மாதிரி நின்றுட்டுருக்கா. உடனே டேவா வந்து நீ கிளம்பு அப்படின்னோடனே எங்கே போகிறதுன்னா பக்கத்தில் தான் ஹோட்டல் இருக்குது, நான் புக் பண்ணி தரேன், நீ அங்கே போ, எதனா ஹெல்ப்னா கேளு, நானே வந்து செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதா. உடனே அதுக்கு டேவா அப்போனா நான் போகிறேன், நீங்கள் இருக்க வரைக்கும் நானும் கூட இருந்தால் அது சரிப்பட்டு வராது, அதனால் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இதை நச்சுமே பார்த்துட்டு என்ன இந்த பொம்பளை இந்த மாதிரி இருக்கா, கேவலமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேனாவை திட்டிட்டு ஐயோ இந்த கோமிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமியை நினச்சி ஃபீல் பண்ணது நச்சுமே. கோமியோட சிஸ்டர் கூட உட்காந்துக்கிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி அவன் என்னை ஏமாத்திட்டான், அவன் சரியான ஃப்ராடாக இருக்கான், அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு புலம்பி புலம்பி ஃபுல்லாக குடிக்கிறா. கோமி சொன்னதெல்லாம் கோமியோட சிஸ்டர் முழுசாகவே நம்பிட்டா போல இருக்கு. மறுநாள் காலையில் டேவா வந்து கோமியை தேடி வந்து வீட்டை வந்து நின்றுட்டு இருக்கும்போது கோமியோட சிஸ்டர் வந்து பார்த்துட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. அப்போ டேவா வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி என்னோடய சுச்சுவேஷனே வேறு, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் அவகிட்ட பேசணும், எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கோமியோட சிஸ்டர் வந்து அவளை இப்படியே விடுறது தான் உங்களுக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. டேவாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தது, ஒன்றா பேசிகிட்டு இருந்தது, என்னென்னலாம் நடந்துச்சோ அந்த இன்சிடெண்ட்டெல்லாம் நினச்சி ரெண்டு பேரும் ஒரு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்று சேரத்துக்கு முன்னாடியே திருஷ்டி பொம்மை மாதிரி ஒருத்தி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சமாதானம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறைகள் நிறைகள் எது இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.